விரைவு செய்திகள். தமிழக அரசின் ஓராண்டு கால சாதனையை விளக்கும் புகைப்பட கண்காட்சியை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் நடைபெறும் இந்த கண்காட்சியின் தொடக்க விழாவில் 500 மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டிலேயே தமிழகம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்று முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என சட்டப்பேரவை துணைத்தலைவர் பிச்சாண்டி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 49 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை திறந்து வைத்து அவர் பேசினார். பல்நோக்கு கட்டடம், அங்கன்வாடி கட்டடத்தை திறந்து வைத்த அவர் இணைப்பு சாலை போடும் பணியையும் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள 23 கண்காணிப்பு கேமராக்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மோகன்ராஜ் திறந்து வைத்தார். மேலும் நாகக்குப்பம் காட்டனிந்தல் கிராமங்களில் குற்றங்களை தடுக்க ஏதுவாக புற காவல் நிலையத்தையும் அவர் திறந்து வைத்தார். பொதுமக்களின் உதவியுடன் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் இந்த சிசிடிவி கேமராக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், புறக்காவல் நிலையத்தில் காவல்துறையினர் சுழற்சி முறையில் பணியாற்றுவார்கள் என்றும் காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். சேலம் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மையனூர் பகுதியில் செயல்படும் இலவச தையல் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். தொடர்ந்து இந்த பயிற்சி நிலையத்தில் புதிதாக சேர்ந்துள்ள மகளிருக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஏழை மகளிர் தொழிற்பயிற்சி பெற்று சுயதொழில் தொடங்கி வாழ்வில் பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற பயிற்சி அளிக்கப்படுவதாக அப்போது அவர் கூறினார். தில்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுக்கு எதிராக சிபிஐ புதிய வழக்கை பதிவு செய்துள்ளது. தில்லி அரசின் கீழ் இயங்கும் பல்வேறு துறைகளில் செயல்பாடுகள் குறித்து தகவல்களை சேகரிக்கவும், முறைகேடுகளில் ஈடுபடுவோரை சிக்க வைக்கவும் வேவு பார்க்கும் கருத்து கேட்பு மையத்தை நடத்தி பதவியை தவறாக பயன்படுத்தியதாக சிபிஐ மேலும் ஒரு வழக்கை பதிவு செய்துள்ளது. தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு ஏற்கனவே சிறையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரயில்வே பணிக்கு முறைகேடாக நிலம் பெற்ற விவகாரத்தில் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் வரும் 25ஆம் தேதி தில்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவார் என உயர்நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சிபிஐ 3 முறை அனுப்பிய சம்மனுக்கு தேஜஸ்வி யாதவ் ஆஜராகவில்லை. இந்நிலையில் சம்மனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அவர் தொடர்ந்த வழக்கில் வரும் 25ஆம் தேதி ஆஜராக இருப்பதாக வழக்கறிஞர் தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரிகளில் ஊழியர்கள் பணியிட மாறுதலாகி செல்லும் போது அவர்களின் ஆதாருடன் இணைந்த வருகை பதிவு தகவல்களை புதுப்பிக்காவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆணையத்தின் இயக்குனர் பங்கஜ் அகர்வால் இது தொடர்பாக அனுப்பியுள்ள சுற்றறிக்கையை, மருத்துவக் கல்லூரிகளின் அனைத்து பேராசிரியர்கள் ஊழியர்கள் குறித்த விவரங்களை ஆதாருடன் இணைக்கப்பட்ட பயோமெட்ரிக் வருகை பதிவில் பதிவேற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். 6வது நேபாள சர்வதேச திரைப்பட விழா காத்மாண்டுவில் தொடங்கியுள்ளது. இந்திய திரைப்பட விமர்சகரும் பிரபல எழுத்தாளருமான பிரேமேந்திரி மஜும்தார் இந்த திரைப்பட விழாவுக்கான நடுவர் குழு தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். நேபாள சர்வதேச திரைப்பட விழாவானது சர்வதேச அளவிலான திரைப்படங்களை தயாரிப்பதற்கு உதவுவதாக அவர் கூறியுள்ளார். வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விழாவில் 35 நாடுகளின் 96 திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டம் சந்தோசி என்ற இடத்தில் உள்ள குளிர்பதன கிடங்கின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். நேற்றிரவு விபத்து ஏற்பட்டபோது பணியில் இருந்தவர்களில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும், 11 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் மணீஷ் பன்சால் தெரிவித்தார்.